திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 10ஆம் வகுப்பு மாணவர் படுகாயமடைந்தார். விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்போம். ரவி, வணக்கம். காயமடைந்த மாணவனின் தற்போதைய நிலை என்ன? வணக்கம் ஐகரியர்ணன். அதாவது திருவாரூர் மாவட்டம் நன்னில மட்டத்திற்குட்பட்ட ஸ்ரீவாஞ்சியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 623 மாணவ மாணவிகள் மொத்தம் பயின்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் உள்ள கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து அதில் உள்ள சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் அந்த பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தயாரன் என்கிற மாணவன் வந்து தலையில் பலத்த காயம் ஏற்படுது. இதனையடுத்து பள்ளி ஆசிரியர்கள் அந்த மாணவனை நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி கட்டணம் என்பது மிகவும் சேதமடைந்த நிலையில் கட்டப்பட்ட இந்த பள்ளி கட்டணம் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனை இடித்துவிட்டு புதிய கட்டிட கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவிருப்பில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசு தமிழகம் முழுவதும் பழுதறிந்த பள்ளி கட்டணங்களை உடனடியாக இடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 103 பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் கணக்கிடப்பட்டு அதில் பாதிக்கும் மேற்பட்ட பள்ளி கட்டிடங்கள் இன்று வரை இடிக்கப்படாமல் உள்ளது. குறிப்பாக பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்ட 15 ஆண்டுகளே ஆன கட்டிடங்கள் கூட பழுதறிந்த நிலையில் இடிக்கப்படும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் அரசு பள்ளி மேற்கூரை பெயர்ந்து மாணவர் காயமடைந்த விவகாரம் என்பது பெற்றோர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைகரை வர்ணன். விவரங்களுக்கு நன்றி ரவி.